இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா மதுரை போறோம். கைஸ் இதான் குணத்துக்கு மாதிரி டம்மி டிவி நான் சொல்லிடா. ஹே இதெல்லாம் உங்க காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்க டே போறாரு கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே லைட்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடம் பார்த்தீங்களா, உள்ளே ஃபுல்லாக ஃபால் சீலிங் கொடுத்து அந்த உயோகம். நான் அதை உங்களுக்கு அப்போவே காட்ட மறந்துட்டேன். இங்கே பாருங்க, ட்ரே இருக்குங்க, ஆனால் எம்டியாக இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் ஒரு ட்ரே இருக்குது, அதுவும் எம்டியாக தான் இருந்தது. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வ்ளாக் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். சென்னை டு மதுரை. என் கூட யார் இருக்கான் பார்த்தீங்கன்னா நரேஷ் இருக்கான், அவன் தான் என்னோட ஃப்ரெண்ட். டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8:30 கிட்ட ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன் சண்டே. அண்ட் டேட் என்னடா, 23 இன்னைக்கு சண்டே வேற. எனக்கு நான் ட்ரெயின்லாம் புக் பண்ணிட்டேன், பட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஃபுல்லாக வந்து ரோட்டில் பேரிகேட் வச்சிருக்காங்க, ஓலோ கேப்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஓலோ புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் காலையில் காட்டுச்சு ஓகேன்னு நான் புக் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. லைக் வந்து ரொம்ப ஒரு சடனாக பிளான் பண்ண இது தான் இது. போயிட்டு இருக்கோம், ட்ரெயின் இருக்கான்னு எனக்கு தெரியாதுண்ணா. ஸோ எவ்வளோ ஆச்சு ட்ரெயின் டிக்கெட் அப்படின்றது, சம்திங் 1200 சம்திங் ஐ திங்க். ஸோ அது எனக்கு ஸ்லீப்பர் கோச்சானு தெரியல, என்னன்னு தெரியல. எஸ்எல்னு சொல்லியிருந்தது. ட்ரெயினில் நான் இது வரையும் புக் பண்ணதில்லை, ஏன்னா வந்து நான் ஐஆர்டிசிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், பட் யாருமே எடுக்கல ரொம்ப. ஸோ போயிட்டு இருக்கோம், எப்படி இருக்க போதுன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் வ்ளாக்ஸ்லாம். அண்ட் ஒரு கடையில் எடுப்பேன் கண்டிப்பாக. அண்ட் இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும். இது முன்னாடியே வந்திருக்குமான்னு தெரில, அப்புறம் வருமானன்னு தெரில, பட் வரும். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபுட்டு ரிவ்யூலாம் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் ட்ரெயின் ஏறுறேன்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இது போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ட்ரெயினில் ஏறியாச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. அங்கே ஒருத்தர் வந்து இந்த கோச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து S5 சம்திங் ஏதோ ஒன்று எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலையா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆப்பில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்தது, பட் எனக்கு தெரியல. நான் வரும்போது கேட்டால் தான் தெரியும். அண்ட் ஆக்சுவலாக வந்து மொபைலில் டிக்கெட் எடுத்தேனா வந்து பிரிண்ட் ஏதாவது எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் ஒரு டிடிஆர் கிட்ட. அதுக்கு வந்து ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு, என்ன ப்ரூஃப் வேணும், என்ன ப்ரூஃப் வேணும். அப்புறம் தான் சொன்னாரு, ஐடி ப்ரூஃப் தான் தேவை, ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்படின்னு. ஸோ அது மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிரிண்ட் எடுக்கிறாங்க ஸோ மொபைலில் இருக்கு. அண்ட் இதுதான் பெரிய ஷாக்கே, ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப இதாக இருக்குது, பட் இன்னமும் தெரியல எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணுங்க, தக்கலாம் தான் புக் பண்ணேன், பட் எனக்கு சரியாக தெரியல. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப நாய்ஸாக இருக்குது. நான் இதுக்கே வந்து சவுண்டாக பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எல்லாத்தையுமே எடுத்தோன்னு நினச்சிட்டு லேப்டாப்பை மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். முக்கியமான ஒன்று அதையும் மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே டெலீட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போ பண்ணணும், தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அண்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணணும். மெயினானது ஒன்று லேப்டாப், அதையும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். சரி ஓகே, அடுத்து என்ன நடக்குது நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பல்லாவரம் தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் எடுத்ததே எங்களுக்கு தெரியல. லைக் வந்து பின்னாடி போயிட்டு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நினச்சி வந்து நான் பின்னாடி போயிட்டு வரேன்னு பார்த்தா ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது. அண்ட் தென் ஆப்பில் செக் பண்ணால் வந்து ஹிண்டி தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. அதுக்கப்புறம் கொண்டாட் வெயிட் பண்ணால் அதுக்குள்ளே பல்லாவரமே வந்துச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு தாம்பரத்தில் ஒரு ஸ்டாப் நிற்கும், அண்ட் தென் செங்கல்பட்டு அண்ட் சம்திங் ஏதோ திருவள்ளூர் நினைக்கிறேன், அது எங்கே நிற்கும் தெரியல, அதை செக் பண்ணால் தெரியும். ஸோ வந்து அது பண்ண போயிட்டே இருக்குது, செம்ம வேகமாக போகுது, லைக் அப்படி போகுது. ஸோ போயிட்டுருக்கோம். அண்ட் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிடுச்சோம். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஃபுட்டு வாங்கணும் நைட்டுக்கு, தண்ணி ஊற்றுது. ஸோ இப்போ தண்ணி ஊற்றுது நான். ஸோ இதெல்லாம் வாங்கிடுறேன், சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டில் வந்து ஃபுட்டு வாங்கியாச்சு இருந்தோம். ஒரு இட்லி பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம், அண்ட் தென் வந்து வெஜ் பிரியாணி வாங்கியிருந்தோம். அண்ட் நாங்கள் ப்ரைஸ் வந்து நாங்கள் கேட்கவே இல்லை, வாங்கினோம் கேட்டோம், ஸ்டாக் ஆகிட்ட வாங்கிட்டா. ஓகே, நாங்கள் இப்போ வந்து காட்டுறோம் ப்ரைஸை சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இட்லி, உங்களுக்கு மூணு இட்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மூணு தானடா, ஆமாம், வடை அண்ட் இதுலேயே ஏதோ சட்னி வேறு போட்டிருக்காங்க, கொஞ்சம் தெரியுதா எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து லைட் ஆஃப் பண்ணுறாங்க, பிகாஸ் தூங்குறாங்க எல்லாம். ஸோ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெஜ் பிரியாணி,
செவன்ட்டி ருபீஸ் அண்ட் இது 35ல் 35 ருபீஸ் இது 70 ருபீஸ். ஓகே ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, பிரிஞ்சு மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு பிரிஞ்சான்னு தெரியல. அடுத்து வர விழுப்புரம்ல தான் ட்ரெயின் நிற்கும். அதுக்குள்ள நாங்கள் தூணாலும் சொல்லிடுவோம், பேசினாலும் பேசுவோம், எனக்கு தெரியல. பட் இட்லி சூப்பராக இருக்கு. அண்ட் நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம் ஆர்டர் போய் காட்டின மாதிரி, அது என்ன சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடுவோம். வடை சாப்பிட்றது 35 ரூபாய்க்கு வேற லெவல் வருது. பட் இந்த பிரிஞ்செலாம் ட்ரை பண்ணாதீங்க, பேசு பண்ணிவிடவே பண்ணாதீங்கன்னா செங்கல்பேட்டில் 70 ருபீஸ் பிரியாணி குஸ்காவே அந்த பிளேஸ் இல்லைடா, குஸ்காவே 60 ரூபா தான், குஸ்காவே 60 ரூபா தான் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிஞ்ச வந்து பிச் பிரியாணின்னு சொல்லுவாங்க, அது பிரிஞ்சு. ஸோ சார், ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகிறோம், தூங்குற டைம் வச்சுக்கோ. 20 கிட்ட 25 கிட்ட ஆகுது, தூங்காத நாளைக்கு வீடு ஷூட் கொஞ்சம் எடுக்க முடியும். லக்கேஜ் வச்சுருக்கேன், ரெண்டு வாட்டர் கேன் இருக்குது, கிளாஸ் இருக்குது, சம்திங் ஏதோ பாட் வச்சுருக்காங்க, பட் ஆனால் அதில் ரோஸ் வைக்கல. ஓகே ஃபைன், எங்கள் பர்ஸ் சம்திங் அங்கே ஒரு சின்னதாக உட்காந்துக்கலாம். ஓகே, சேர் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு டஸ்ட்பின் இருக்குது, மேக்கப் பண்ணிட்டு போகலாம். நரேஷ் ட்ரிங்கிங், நரேஷ் இப்போ பார்த்து எவ்வளோ நாளாச்சு, சார்ஜ் போட்டுருக்காங்க, போட்டோ மொபைல்லாம் சார்ஜ் போடணும், போட்டாச்சு பாருங்கள். அண்ட் ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி இங்கே ஒரு பெட்டு, ஏசி, டிவி, யா அஃப்கோர்ஸ் டிவி இருக்குது, இங்கே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா வெளில தான் போகிறோம். அண்ட் ஒரு விண்டோ, இங்கே ஒரு ஏசி, அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லைன் இருக்குது, அண்ட் சார்ஜ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கா? ஓகே, ரெஸ்ட் ரூம் கட்டலாமே. வெல்கம் டு அவர் பாத்ரூம் டூ. ஓகே, லைட் ஆஃபில் இருக்குது, லைட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஹீரட்டஸ், இங்கே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க, அண்ட் டவல் போடுற மாதிரி கொஞ்சம், அண்ட் ஹியர் இட் இஸ், அவ்வளோதான் அவ்வளோதான். ஓ ஓகே, ஷாம்பூஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பாடி கிளீனர் ஒன்று, ஒன்று ஷாம்பூவாக இருக்கும், அண்டு ஹீட்டர், தட்ஸ் இட். ஓகே, அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி. ஸோ எனக்கு பேசிக்காகவே ரொம்ப கண்ணாடி பிடிக்கும், கண்ணாடி இருக்கீங்க, அழகான கண்ணாடி, ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும், ஒரு டஸ்ட் கூட இருக்கும், அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும், சூப்பர். ஸோ ட்ரெயினில் வந்து கொடைக்கானல் மெயின் ரோட்லேயே வந்து லைக் கொடைக்கானல் ரோட் சம்திங் அங்கேயே வந்து நெக்ஸ்ட்டு மதுரை அப்படின்னு நினச்சி நாங்கள் எழுந்துட்டோம். எழுந்துட்டோம் மீன்ஸ் நாங்கள் தூங்கவே இல்லை. நரேஷ் கொஞ்சம் தூங்கினா, நான் வந்து சுத்தமாக தூங்கவே இல்லை, ஒன் ஹவரோ நம்ம தான் தூங்கியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப குளிர் எடுத்ததுன்னு சொல்லிட்டு எழுந்தேன், நான் எழுந்திருக்கும்போது தான் தெரிஞ்சது அடுத்த மதுரை அப்படின்னு நினச்சேன். பட் நான் அடுத்த மதுரை அடுத்த ஒரு ஸ்டாப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஊர் தள்ளி மதுரை, ஆனால் இன்னும் ஒரு ஸ்டாப் தான் இருக்குது. ஸோ வந்து அடுத்த ஸ்டாப்பில் நாங்கள் இறங்கணும், எழுந்து ஒரு 1.5 நேரம் கிட்ட உட்காந்துருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் இங்கே தூங்கணும், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:40 கிட்ட ஆகும் போகுது. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கணும், போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குவோம்.
ஸோ ட்ரெயினில் போயிட்டு வந்தேன். நான் அப்படியே இருந்து மெட்ல உட்காந்துருக்கேன், ஒன் ஹவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கிட்டு அண்ட் தென் ஷூட் எடுக்க போகலாம். இன்னும் நிறைய சிலுக்கு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க கைஸ். இதை நான் குணத்துக்கு மாதிரி டம்மி டிவி நான் சொல்லிடா கே, இதெல்லாம் உங்கள் காலகத்தில் பார்த்துட்ருக்கா ரே, வேறு டிவி வர மாட்டேன்டா கைஸ். ஆப்ஸ் ஒர்க் அவுட்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு நேரம் வந்து இது டம்மி டிவி நினச்சிட்டு இருந்தோம், அப்புறம் பார்த்தா அங்கே இருந்து அது ஸ்விட்சு. ஸோ அங்கே போட்ட உடனே இது ஆன் ஆச்சு. ஸோ சார் வந்து டிவி பார்க்க போட்டார். ஹரேஷ் சொல்லுங்கள், ட்ராவல் எப்படி இருந்தது? ட்ராவலா ட்ரெயின் தான் செம்ம கடுப்பாக இருந்தது. தூங்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. நான் பார்க்கும்போது நீங்கள் நல்லா தூங்கியிருந்தீங்களே. நீ வச்சுட்டு போத்தீங்கன்னா தூங்கினா தான் தெரியும். கொடைக்கானல் ரோடு தாண்டும் போது எனக்கு காத்து வந்து தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பட் ஆனால் தமிழ் டிவி இதில் வர மாட்டேங்குது கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது, அதுவும் மதுரையில் இருக்கும். சங்கம் மலத்த தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. ஸோ தமிழ் தெரியும், அந்த டைலாக் எனக்கு தெரியாது, பட் இங்கே தமிழ் டிவி வர மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே ஃபைன், தேடி பாருவோம். சூப்பராக இருக்குது கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே லைட்லாம் அது தேடிட்டு அந்த இடம் பார்த்தீங்களா, உள்ளே ஃபுல்லாக ஃபால் சீலிங் கொடுத்து அந்த உயோகம் ஃபிட். ஸோ உள்ள லைட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே ஒரு ட்ரேவும் வந்துது, நான் அதை உங்களுக்கு அப்போவே காட்ட மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் ட்ரே இருக்குங்க, ஆனால் எம்டியாக இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் ஒரு ட்ரே இருக்குது, அதுவும் எம்டியாக தான் இருந்தது. என்ன நான் காட்டுறேன், இது கூட காட்டலை பார்த்தீங்களா, நான் ஆங்கர் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, இந்த ட்ரேவும் எம்டியாக தான் இருக்கும். நம்ம போயிட்டு தூங்கலாமா இப்போது? கண்டிப்பாக தூங்கி ஆகணும். தூங்கலாம் வந்து ஷூட்டில் வந்து தூங்கி வழிவோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ வந்து மூஞ்சா ஆல்ரெடி இப்போ வெயிட் எல்லாம் தான் இருக்குது எனக்கு, அவனுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது சொல்ல வேண்டாம். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் ஹாஃப் ஹவர்ஸாக தூங்கிட்டதுக்கப்புறம் எழுந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஷூட் போனோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு எந்த ஷூட்டும் நான் பிளான் பண்ணல அவ்வளோவா, பட் அது முடிச்சுட்டு நான் பிளான் பண்ணுவேன் எப்படியும். அது போனோம், நிறைய இருக்குது, லைனாக வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அஞ்சு கேஸ் நடந்த வீடியோ அழுதுன்னு தடப்போம். Nice. Bye-bye. Bye-bye. Bye-bye.